வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவும் வந்து ப்ராங்கோ சேலஞ்சோ இல்லை எதுவுமே கிடையாது. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம். எஸ், 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனலுக்கு வந்து வந்திருக்காங்க. இது வந்து பெரிய பெரிய சேனலுக்கு வந்து 1 லாக் சப்ஸ்கிரைபரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்போலாம் வருவாங்க, அதெல்லாம் எடுத்து போடுவாங்க. எங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது எங்களுக்கு வந்து பெரிய விஷயம். ஆமாம், எங்களுக்கு வந்து பெரிய விஷயம் தான். ஏன்னா சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும். கரெக்டாக 1.5 வருஷம் ஆச்சு. ஏன்னா அப்போயில் வந்து நாங்கள் வந்து ட்ராவல் வீடியோஸ் வந்து நிறைய போட்டுட்ருந்தோம். இந்த சேனல் நேம் வந்து சுரேஷ் ட்ராவல் விளாக் தான். ஆமாம், இப்போ வந்து சுரேஷ் விளாக்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா இப்போ எல்லாருக்குமே தெரியும், லாக்டவுன் அப்படின்றதுனால வெளியில் எங்கேயும் போக முடியலை, ட்ராவல் பண்ண முடியல. ஸோ ட்ராவல்ன்றது தான் என்னுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதான் ட்ராவல் விளாக் தான் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை எனக்கு, நிறைய இடத்துக்கு போகிறது. அந்தளவு வியூஸ் இல்லைன்றது தான் உண்மை. கஷ்டப்பட்டு எடுத்து அந்தளவு வியூஸ் இல்லை. ஆமாம், இதுக்குன்னு நிறைய கேட்ஜெட்ஸ் வாங்கியிருக்கேன், நிறையா வந்து ஸ்டடி பண்ணியிருக்கேன், ரிசர்ச் பண்ணியிருக்கேன். எக்கச்சக்கமான விஷயங்கள் ட்ராவல் விளாக் பற்றி நான் நிறையவே பண்ணியிருக்கேன். நான் போட்ட வீடியோஸ்கள், ஆரம்பத்தில் போட்ட வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் நிறைய இடத்துக்குலாம் போயிருப்பேன். ஸோ இப்போ உள்ள வியூவர்ஸ் வந்து அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், ரொம்ப எஃபர்ட் கொடுத்து பண்ணியிருப்பேன். பட் அதுக்கெலாம் அந்தளவு வியூஸ் கிடையாது, போகல சரியாக. இப்போ நம்ம இந்த ரீசெண்டாக போட்ட ப்ராங்க் வீடியோஸ், இந்த சேலஞ்ச் வீடியோஸ், இந்த 1 மந்த்தில் ஒரு 25 டேஸ் நான் ஒரு 25 டேஸ் 1 மந்த்துக்கிட்ட வந்து நம்ம போட்ட அந்த வீடியோஸ் வந்து ரொம்பவுமே வந்து நிறைய பேரில் வந்து லைக் பண்ணியிருக்காங்க, பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த கபுள்ஸ் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி கபுள் விளாக்கர்ஸ் மாதிரி நம்ம ட்ரை பண்ணதுனாலவோ என்னமோ தெரியல, நிறைய பேருக்கு வந்து இது பிடிச்சி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம சேனலுக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க பேர் சொல்லலாம் என்னென்ட்டு, எஸ்பிபி பிரதர்ஸு, அப்புறம் வந்து நெல்சன் விளாக்ஸு, பிரியங்கா அப்படின்ற ஒரு சிஸ்டர், வேறு சிஎம் செல்வா, நெல்சன் விளாக் சொல்லியாச்சு, வேறு எம்கே பிரதர், அவரை பற்றி சொல்லி ஆகணும். எம்கே கலைபவன் அப்படின்றவர் தான் அவருடைய பேர். கலைபவன் சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ஆரம்பத்துலேருந்து என் கூட வந்து யூடியூப்பில் வந்து பழக்கமான ஒருத்தர் தான். அவருடைய கலைபவன் அப்படின்ற சேனல் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா வந்து இன்ஃபர்மேட்டிவான ட்ராவல் விளாக்ஸ்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காரு. அவரோட சேனலுக்கு முடிஞ்சால் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க எப்போவுமே இங்கே வந்து எங்களுக்கு நிறையவே வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. நாங்கள் எதாவது வீடியோஸில் வந்து மிஸ்டேக் இருந்தாலோ இல்லை அது என்ன மாதிரி இருந்தாலும் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு பக்காவாக சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், ஒரு சில நெகட்டிவ்ஸ் கூட இருக்கும். பட் வந்து சில பேர் வந்து அவங்களோட சஜஷன் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சரியாக பண்ணாலும் என்கரேஜ் பண்ணுவாங்க, தப்பாக பண்ணாலும் எங்களுக்கு இதெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் அதெல்லாம் வந்து சரி பண்ணிப்போம், ஏன்னா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ வந்து சஜஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா வந்து வியூவர்ஸாக வந்து அந்த பக்கம் இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நம்ம வீடியோவில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பண்ணுறது எல்லாமே சரி, நாங்கள் வந்து பண்ணுறது எல்லாமே 100% சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே நாங்கள் சொல்ல மாட்டோம். மிஸ்டேக்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிடணும், அதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ சின்ன யூடியூப்பாக நம்ம ஆரம்பிக்கும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஒழுங்கான கேட்ஜெட்ஸ் ஒழுங்காக இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ வீடியோ குவாலிட்டி சரியாக இருக்காது, கண்டென்ட் முதல்ல சரியாக இருக்காது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா படிப்படியாக நம்ம டெவலப் பண்ண முடியும். எடுத்த ஃபஸ்ட் வீடியோலேயே வந்துட்டு பக்காவாக இருக்காது. பட் அதை தான் வந்து இந்த 1000 சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணும்போது நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். இப்போ இதே இப்போ கொடுக்குற கண்டென்ட்டுடைய லெவலை அப்படியே நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம், இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டினியூவாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்கரேஜ் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும், ஒவ்வொரு லைக்கும், ஈவன் ஒவ்வொரு வியூஸும் கூட எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எங்களுக்கு ஒரு எனர்ஜி லெவல் வந்து கிரியேட் பண்ணுவது. பட் அமுதா வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணா, அவளுக்கு வந்து நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அமுதா ஐடியா கொடுத்ததுக்கப்புறம் தான், ஏன்னா இந்த லாக்டவுன் அப்போ தான் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு தோணுச்சு. கரெக்டாக எங்கள் வீடியோ வெளியே போய் ட்ராவல் தான் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக லாக்டவுன் ஆனதுனால தான் இப்போ நான் சொன்னதை ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு பண்ணுறாங்க. ஆமாம், ஏன்னா லாக்டவுன் இப்போ இல்லை அப்படின்னா மேபி நான் வந்து ட்ராவல் விளாக் பண்ணியிருப்பேன், எனக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி கூட ஃபியூச்சரில் பண்ணலான்னு இருக்கேன். கரெக்டாக அப்போ கூட அமுதா கூட வந்தாங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து கூட நிறையா வந்து ட்ராவல், அதாவது ட்ராவல் விளாகர் தான் என்னுடைய ஆசை, என்னுடைய பேஷன் அப்படின்றது. இப்போ வந்து நாங்கள் ஒரு கப்புள் விளாகர் மாதிரி இதை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். பட் ஓகே, பரவாயில்ல, இதுவும் வந்து ஸோ இதையே நாங்கள் ட்ராவல் விளாகவும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஸோ வந்து பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் வந்துட்டு எப்படி இந்த சேனல் கொண்டு போக போகிறோம், இந்த சேனலுடைய க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரைபரான நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் பண்ண முடியும். சரி, நீ சொல்லாமல் தான் நான் உன்னை பேச விடவே மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் நீ பேசு பண்ணும்போதுலாம் கடுப்பாக இருக்கும், என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1000 சப்ஸ்கிரைபர் பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஸோ அவளுக்கு அந்த ஹாப்பி தான் அது, எனக்கும் அந்த ஹாப்பி தான் அது. நான் நிறைய வந்து சொல்லணும்னு நினச்சிருந்தேன், பட் ஆனால் வந்துட்டு தேங்க்யூ சொல்கிறது வேறு வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரில. ஸோ வந்துட்டு நிறைய பேச வேணாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த 1000 சப்ஸ்கிரைபரும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, மேபி அவங்களும் யூனிக் வியூவர்ஸ் தான், எங்களுக்கான யூனிக் வியூவர்ஸ் தான். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் நல்ல நல்ல கண்டென்ட்டாக வந்து நாங்கள் தேடி கொடுப்போம். ஏன்னா நிறைய பேர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்ஜெட்ஸ் வாங்க மாட்டாங்க, நாங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கரெக்டாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன்ஸ்லாம் எங்களுக்கு எதிர்பார்க்கல இதுவரைக்கும். பட் அது எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஆசை இந்த மாதிரி யூடியூப்பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால தான் தொடர்ச்சியாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி வந்து வேறு எதுவும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் ஒரு 5-6 பேர் சொன்னேன்ல, அது தவிர இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய வந்து கண்டினியூவாக பண்ணுறாங்க. எப்போவுமே எல்லா வீடியோக்கும் வந்து எங்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருவாங்க, கமெண்ட் கொடுத்துருவாங்க, எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக இருந்தால் சொல்லியிருப்பாங்க, கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களோட நேம் சொல்லியிருக்கேன், மேபி அவங்க கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து தேவை. ஸோ வந்து புதுசாக வர சப்ஸ்கிரைபரும் எங்களுக்கு முக்கியம் தான், அதுக்குன்னு இவங்க மட்டும்தான் முக்கியம் இல்லை, புதுசாக வர சப்ஸ்கிரைபரும் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருமே முக்கியம் தான். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்ம வீடியோ பாருங்கள், நாங்களும் வந்து நல்ல வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஒன்ஸ் அகெயின் வந்து 1000 சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. வேறு எதாவது சொல்லணுமா அம்மதா ஃபைனலாக? சரி ஓகே, இன்றைக்கி வீடியோ இதுதான். இன்றைக்கி இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அடுத்த டெய்லி வந்து நாங்கள் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுற வீடியோ, சப்போஸ் வந்து டெய்லி போஸ்ட் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் பர் டே, அதாவது ஒரு நாள் விட்டு கூட நாங்கள் போடலாம் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு இப்போ லாக்டவுன்றதுனால தான் இப்போ வந்து ஃப்ரீயாக வந்து வீட்டில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். சப்போஸ் இந்த லாக்டவுன்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பார்க்கலாம் எப்படின்ட்டு, ஃபுல் டைமாக ட்ராவல் வ்ளாக் பண்ணுறோமா இல்லைனா ஒன்ஸ் ஒரு நாளைக்கு விட்டு பண்ணுறோமா என்ன சொல்லிட்டு தெரில, பார்க்கலாம். நம்ம சேனல் கூட வந்து கனெக்டடாக இருங்க. சரி ஓகே, அகைன் வந்து 1000 சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப தேங்க்யூ. சரி ஓகே, இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கலாம். பாய் பாய் பாய்.